கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஹூ பிரிண்டட் காயின்ஸ் வித் திருவள்ளுவர்ஸ் இமேஜ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளுவர் உருவம் கொண்ட நாணயங்களை அச்சிட்டது யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் மெட்ராஸில் கலெக்டராக இருந்தப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ திருவள்ளுவர் இமேஜை வச்சு காயின்ஸ் பிரிண்ட் பண்ணது யார் அப்படிங்கிறது தான் நமக்கு எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறத தான் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ யூனிட் 8 யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இது இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்டினாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லையும் நமக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டினாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா, இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பரில். ஸோ ஹூ பிரிண்டட் காயின்ஸ் வித் திருவள்ளுவர்ஸ் இமேஜ் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார். அடுத்தது, விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் செட் தட் ஆதார் கெனாட் பி அக்செப்டட் அஸ் அ ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதாரை ஏற்க முடியாது என கூறிய அமைப்பு எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆதார் கார்டை காட்டக்கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா, இந்தியாவில் உதய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இவங்க தான் அந்த ஆதார் அப்படிங்கிற விஷயத்த மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. அதாவது யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க வந்து December 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்ஸ், டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்குன்னு இருக்கக்கூடிய ரெலவென்ட்டு இப்போது நமக்கு வந்து 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணும், ஆதாரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களோட இந்த ஒரு டெசிஷனை பேஸ் பண்ணி தான் இபிஎஃப்ஓ இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது, த மாஸ்காட் ஆஃப் 2024 கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. 2024 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியின் சின்னம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீரமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வீரமங்கை வேலில் நாச்சியாரை வந்து அந்த அவங்கள பிரதிபலிக்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு மேஸ்காட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தம்பி அப்படிங்கிறது நமக்கு இந்த செஸ் ஒலிம்பியாடு போன வருஷம் நடந்திருக்கும், அதில் இருந்த மேஸ்காட்டாக இருந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸை பற்றி மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 4 இடங்களில் நடக்குது. ஃபஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர், அடுத்தது திருச்சி, அப்புறமா மதுரை. மொத்தம் 4 இடத்துல வந்து நடக்குது. மொத்தம் 27 விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடக்க போகுது. அதில் சிலம்பமும் ஒரு விளையாட்டுப் போட்டியாக இந்த வருஷம் இருக்க போகுது, சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம மற்ற விஷயங்கள், இந்த கேலோ இந்தியா கேம்ஸ், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் பிம்ஸ்டெக் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பிம்ஸ்டெக்கின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யார்னா, ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இந்தியன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திராமணி பாண்டே அப்படிங்கிறவர் தான் அந்த ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காங்க. ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன், விச் இந்தியன் ஸ்டேட் ரீசென்ட்லி லான்ச் த மாத்ரி வந்தன யோஜனா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் மாத்ரி வந்தன யோஜனாவை அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா, சத்தீஸ்கர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்கீம் தான் அந்த சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனுடைய பேர் மாத்ரி வந்தன யோஜனா அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.